விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கூட்ட நெரிசல் காரணமாக தங்களுடைய வாகனங்களை மாற்று வழியில் கொண்டு செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பாதசாரிகளுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் தங்களுடைய வாகனங்களை ஓட்டிச் செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தம்பி 26-32 வண்டியில் ஹெல்மெட்டை போட்டு ஓட்டிட்டு போங்க. பாதசாரிகளுக்கு எந்த தொந்தரவும் பண்ணாமல் மாற்று வழியில் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். டேய் நம்ம தம்பி என்ன அடிக்கிற? அப்புறம் என்ன முட்டையா பேச முட்டையா பேச எத்தனை சொல்றது? மாடு போய் நில்லு. இப்ப என்ன தாண்டா ஈஸியா அடிச்சு போறீங்க? என்ன நடந்துச்சு? மலரோடு மலரிங்கு மகிழ்ந்தாடும் போது மனதோடு மனம் என்று பகை கொள்வதேனோ மதமென்னும் மதமோ எட்டும் தேசம் மலர் மீது துயில் கொள்ளட்டும் வழிகின்ற கண்ணீரில் இனமில்லையே உதிரத்தின் நிறம் இங்கு வேறில்லையே காற்றுக்கு திசையில்லை தேசம் இல்லை மனதோடு மனம் சேரட்டும் நம்மளா இப்படி ஒன்னா உட்காந்து ரொம்ப நாள் ஆச்சுல. ஐயா ஆரம்பிச்சிட்டான்டா.
நல்லா பாடுறானு, எப்படியா கோர்த்து விட்டுற வேண்டியதுதான். டெய்லி இவன் எங்கே போகிறான்? டேய், இன்னைக்கு உங்கள் கையில் மேம் டெஸ்ட் வச்சுருக்காங்களா? என்ன இல்லை இல்லை, 50 மெடல் வாங்க போகிறேன். ஃபுட்பால் ஆட தெரியுமா? வந்த யார் வேணா தடுக்கலாம். இந்த புடி Só que a profissão das minas é... Abusadamente ela vai batendo, bum, bum. Ela vai sentando, bum, bum. Ela vai quicando, bum, 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 bum. Ela vai batendo, bum, bum. Ela vai quicando, bum, bum. Ela vai sentando, bum, bum. That was indeed a lovely performance. Poetry of footsteps and music. A blend of cosmic tune and divine music. The tone of music still tickling my eardrums. So, now I would like to call upon Pata for a spectacular and phenomenal performance. டேய் விளக்கு என்ன, இறங்கடா முதல்ல. ஹலோ அண்ணா, நான் இங்க ரெண்டு பசங்க ரொம்ப தொல்லை பண்றாங்க அண்ணா, நான் ஊருக்கே வந்துறேன். டேய் ஹலோ ஹலோ டேய் ஏய் தம்பி இங்க வா. ஆ சொல்லுங்கண்ணா. இங்கே ஸ்ரீராம்ங்கிற பையன் யார்? இதோ அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவனை வர சொல்லு. சரிண்ணா. டேய் உன்னை யாரோ கூப்பிட்றாங்க பாருண்ணா. சரி ரெண்டு நிமிஷம். ஜி பால் ஏண்டா, கிராமத்துலேருந்து கண்ணாடி பொடி யாராச்சும் படிக்க வந்தா அவன்கிட்ட வந்த பந்தாவை கட்ட வேண்டியது. வச்சண்ணா சிரிக்கிறேன். எங்கள் அப்பாவும் படிக்கலை, நானும் படிக்கலை. என் சாமி தான் நான் காலேஜ் எப்போ இருக்குன்னு சொல்லி கொடுத்ததே. அவன் இப்போ காலேஜ் படிக்கலை, ஊருக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறான். படித்தோமோ உத்தியத்துக்கு போனோன்னு இல்லாமல் என்னென்ன விளையாட்டு மாரி படிச்சா மட்டும் வேலை கிடைச்சிருமா? என்னடா ஓரா பேசுற? அவன் சொன்னதுல எந்த தப்பும் இல்லைனா, இந்த காலத்துல படிப்புன்றது பேருக்கு பின்னாடி போறதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகுது. நாளுக்கு நாளுக்கு ஒரு சட்டம் இந்த எஜுகேஷன் சிஸ்டம்ல. அதையும் தாண்டி படிக்கணும்னு நினைச்சாலும் டாக்டர் ஆகிறவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க, சூசைட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க டாக்டர் ஆயிடுறாங்க. மாசத்துக்கு ஒரு தடவை படிப்பு செல்லாதுன்னு ஃபிளாஷ் நியூஸ் வருது. எஜுகேஷன் லோன் எடுத்து படித்து வேலை கிடைக்காம அந்த கடன் அடிக்க ஃபுட் டெலிவரி பண்ணி பிழைக்கிறாங்கண்ணா. நாங்கள் அதுக்கொசரம் படிப்பு வரலங்க. கல்வின்றது மனுஷனுக்கு கட்டாயம் தேவைதாங்க. ஆனால் உங்கள் தம்பி மாதிரி மக படித்து படித்தா எங்கே வேலை கிடைக்கும்? உங்கள் தம்பியை இங்கிலீஷில் 4 வார்த்தை பேச சொல்லுங்க பாப்போம். நீங்கள் சொன்னீங்கள உத்தியோகம் எப்படி கிடைக்கும்? சின்ன வயசுலேருந்தே பசங்க முதுகில் புக் ஏற்றிருக்க பதிலாக அவனை ஸ்டேஜ் ஏற்றி விட்டு பழகுங்க, கண்டிப்பாக பெரிய ஆளாவான். நீங்கள் அவன் படிப்பு படிப்புன்னு சொன்னனால்தான் அவன் இப்போ தொடர்ந்தனியாக இருக்கான். கடவுள் எல்லாருக்கும் ஒரே திறமை கொடுக்கறதில்ல. ஒருத்தனுக்கு படிப்பில் திறமை, இன்னொருத்தனுக்கு விளையாட்டில் திறமை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை. அது என்னன்னு கண்டுபிடிச்சி அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தினா போதும், கண்டிப்பாக அவன் டாப்பாக வருவான். எல்லோரும் படிக்கிறாங்கன்னு நாமளும் படிப்போன்னு மக்கப் பண்ணி படித்து எல்லோரும் போகிற வழியில் போகாமல் நமக்குரிய விளையாட்டு வழியை நம்ம தானே கண்டுபிடிக்கணும். படித்தா ஏதாவது தெரிஞ்சுக்கிறணும்,
ஆனால் இவன் என்ன படிக்கிறான்னு நீ தெரியாமலே படிக்கிறானா? உங்கள் தம்பி நல்லா பாடுவானா? அவனுக்கு பாட்டில் திறமை இருக்கு. அவன் பாடினா பை பைபர் எலி மயங்கிற மாதிரி எல்லாரும் மயங்கிடுவான். அவனுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கணும் தானா அவனை ஸ்டேஜ் மேலே ஏற்றணும். இப்படிலாம் நடக்கணும் தெரியாதுண்ணா, மன்னிச்சிருங்க. வெற்றி பெறுவது மிகவும் எளிதானது. நீ என்ன செய்கிறாய் என்பதை அறிந்து செய், அதை விரும்பி செய், அதை நம்பிக்கையோடு செய், நிச்சயம் வெற்றி உனக்கு. கனவிலே கண் விழித்து நினைவிலே கண் இழந்து தவிக்கும் இளைஞனை, உன் நிலை எண்ணி வருந்தாது. உன்னுள் ஒரு திறமை உள்ளது, அதை வெளிப்படுத்தி வெற்றி சூடி செய்து அன்பார்கள்.